ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஷைனிங் ஃபார் ஒன் திங் ட்ராமாவோட 8th பாட்டை தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோ அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டான்னு நினைச்சு அவனை தேடி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பா. ஆனா அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உண்மையாவே அவன் கிளம்பி போயிட்டான் போலன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ திடீர்னு உள்ள இருந்து டோர் ஓபன் ஆகுது. பார்த்தா ஹீரோ தான் வெளியே வரான். பார்த்ததுமே இவளுக்கு ஒரே ஹாப்பி தான். அப்ப நீ உண்மையாவே அப்ராட் போகலையான்னு சொல்லி கேட்கும் போது அவனும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறான். இப்ப ரெண்டு பேரும் உள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லைன்றதுனாலதான் அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டான் போல. இவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, அட்லீஸ்ட் கால் பண்ணியாச்சும் சொல்லிருக்கலாம்னு கேட்கும் போது இல்ல இல்ல, நேத்து நான் தெரியாம என் போனை உடைச்சிட்டேன், அதை இன்னும் நான் சரி பண்ணவே இல்ல, அதனாலதான் உனக்கு கால் பண்ணி சொல்ல முடியலன்னு சொல்றான். சரி உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க போயிட்டாங்கன்னு கேட்க, அவங்க இன்னைக்கு மார்னிங் தான் அப்ராட்க்கு கிளம்பி போனாங்க. எனக்கு உடம்புக்குலாம் ஒன்னும் இல்ல, லைட்டா கோல்டு தான், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சா நானே சரியாகிடுவேன், நீ கிளம்பி போ நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளவு சரி ஓகே நான் கிளம்பி போறேன் நீ பாத்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஜூ வாசல்ல ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவதான் நேத்து நைட் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி வர சொல்லியிருந்திருப்பா. அவளும் வந்ததும் வராததுமா அவங்க சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோவை ஹீரோ கிட்ட காமிக்க, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம் தான். இதை நீ மறந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்பவாச்சும் உனக்கு ஞாபகம் வந்துச்சேன்னு சொல்ல அவளும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஞாபகம் மறதி ஜாஸ்தி, அதான் நான் மறந்துட்டேன். அன்னைக்கு உன்னை அப்ராட் போக வேணாம்னு சொன்னது கூட உங்க அம்மா தான் உன்னை கட்டாயப்படுத்தி அனுப்புறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உன் கிட்ட அப்படி சொன்னேன். ஆனா உண்மையாவே சின்ன வயசுல இருந்தே இதுதான் உன்னோட ட்ரீம், நான் கண்டிப்பா நீ அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் உன் கூடவே இருப்பேன், அன்னைக்கு நான் அப்படி சொன்னதுக்கெல்லாம் சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல ஹீரோவும் சரி பரவாயில்ல அதெல்லாம் விடு, இப்ப நம்ம உள்ள போனோம்னா அதுக்கு முதல்ல போய் டிக்கெட் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரவான்னு கேட்க, இல்ல வேணா வேணா நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ டிக்கெட் வாங்குறதுக்காக போறா. அங்க டிக்கெட் குடுக்கற கவுண்டர்ல இருக்கவங்களும் இவ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பாத்துட்டு என்னமா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளியே வர போல இருக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி விட, இவளும் இவங்க யார சொல்றாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோ தான் இருக்கான். அப்பதான் இவளுக்கு ஒரு வாட்டி பீச்ல அந்த தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இந்த உலகமே உனக்கு பின்னாடிதான் இருக்குன்னு சொல்லி இருந்துருப்பாரு இல்லையா, அது இப்ப ஞாபகத்துக்கு வர இப்பதான் இவளும் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. அவளோட எல்லா கஷ்டத்திலயுமே அவளுக்கு பின்னாடி அவளுக்கே தெரியாம இருந்த ஒரே ஆள்னா அது ஹீரோ மட்டும்தான். ஒரு ஒரு வாட்டியும் அவன் மட்டும் தான் இவளுக்கு பின்னாடி இருந்து எல்லா விஷயத்திலுமே ஹெல்ப் பண்ணிருந்திருப்பான். அதையெல்லாம் இப்ப நினைச்சு பாத்துட்டு இப்பதான் அவளுக்கும் அவர் எதை மீன் பண்ணி இந்த உலகமே உன் பின்னாடிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்றதே புரிய வருது. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா அந்த ஜூ எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னைக்கு நீ அப்ராட் போகிறதுக்காக உன்னோட அப்ளிகேஷன் எல்லாம் சப்மிட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் நான் இப்ப அப்ராட் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால இங்க திரும்பி வரவே முடியாது, அதனால இப்ப நாங்க போற ஐடியாலே இல்லைன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதையே நீ வேஸ்ட் பண்ற, நீ இங்க இருந்து போனா நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் நினைச்சுதானே நீ இந்த முடிவு எடுத்திருக்க, ஒருவேளை இப்போ உனக்கு அந்த முடிவு கஷ்டமா இருந்தாலும் ஃபியூச்சர்ல உனக்கு அதுதான் சரின்னு தோணும், அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லும்போது ஹீரோவும் இல்ல எனக்கு உன் கூட சேர்ந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு தான் ஆசை, அதுக்கு நான் இங்க இருந்தா தானே என்னால எழுத முடியும்னு சொல்ல இவன் அவனை மண்டமல்லே ஒன்னு வச்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம ஒன்னா இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்லாம் ஒன்றும் இல்ல, நீங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கூட நம்ம எப்பயுமே கான்டாக்ட்லயே இருக்கலாம், யாருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வீடியோ கால் எல்லாம் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இவனும் சரி ஓகே நான் போறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி அப்படி நீ போகிறதா இருந்தா எப்ப கிளம்புவன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஏப்ரல் மந்த் அதுக்கான அசஸ்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சா அடுத்த ரெண்டு நாள்லயே நான் கிளம்பி போயிடுவேன்னு சொல்ல அவ்வளவு சீக்கிரமாவே நீ கிளம்பிடுவியா, நான் உன் கூட சேர்ந்து ஃபயர் ஒர்க் பார்ட்டிக்கெல்லாம் போலான்னு நினைச்சேன் ஆனா அது இப்ப முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்து உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன், இது உன்னோட ட்ரீம் எல்லாம் நீ அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு லக்கி கார்டு மாதிரி நினைச்சுக்கோயேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவனை கொஞ்சம் என்கரேஜும் பண்ணி விடுறா. அங்க பேசி முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியில ஜன்யு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் அவனை பாத்துட்டும் அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்கா. அவன் இவ்வளவு புடிச்சு இழுத்து இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்த, ஏன் நான் கால் பண்ணப்ப எடுக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளும் பதிலுக்கு நான் எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன வந்துச்சு, அதோட நீ கால் பண்ணா நான் ஏன் எடுக்கணும்னு சொல்லி திமரா பேசிட்டு அவன் காலையே உதச்சிட்டு அவனை மதிக்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. ஜன்னியும் வெளியிருந்துட்டே என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறல, கண்டிப்பா நான் இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம் எழுத போறது இல்ல பாருன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் இவ கட்ட அடிச்சுட்டு நேரம் நேத்தவங்க போயிருந்த ஜூக்கு தான் வந்திருக்கா. அங்க ஜூவோட இன்சார்ஜா இருக்கவரை தான் மீட் பண்ண வந்திருக்கா. இவர் தான் பிரசன்ட் லைவ வேலை செஞ்சுட்டு இருந்த ஜூவோட ஹெட்டா இருந்தவரு. அவர்கிட்ட ஏற்கனவே அவரை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம இந்த ஜூல நீங்க ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் நடத்தினா நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறா. எதுக்காக இதெல்லாம் பண்றானா, நேத்து ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாளையா உன் கூட சேர்ந்து ஃபயர் ஒர்க் பாக்கணும்னு, அதனால அவன் அப்ராட் போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு இதை ஒரு சர்ப்ரைஸா கொடுப்போம்னு சொல்லி தான் அவனுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவரும் இவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஐடியாலாம் ஓகேவா தான் இருக்கு, ஆனா இது மத்தவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா எனக்கு தான் அது பெரிய லாஸ் ஆகும், அதோட என் வேலையை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதோட இதுக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா பண்ணிட முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவளும் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே நானே பண்ணி தரேன், நீங்க இதுக்கு ஓகே மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல அவரும் சரி நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவர் ஓகே சொன்னதுமே இவ நேரம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் வரா. ஏன்னா அதுக்கான முதல் ப்ராசஸே ஒரு குவஷனரி மாதிரி ரெடி பண்ணி ஜூல வரவங்க கிட்ட இந்த ஐடியாவை பத்தி சொல்லி அவங்கள எத்தனை பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்க சென்சஸ் எடுக்கிறது தான்.
உள்ள வந்து பார்த்தா அங்கதான் ஷன்யூவும் இருக்கான். அவன் இவளை பார்த்துட்டு வேணுனே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, நான் இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ் எக்ஸாமே எழுத போறது இல்லடான்னு சொல்லி அவ காதல விழற மாதிரியே வேணுனே கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு வந்துட்டு இவளும், ஏன் நீ இந்த வாட்டி எக்ஸாம் எழுத மாட்டே, அதோட நீ இந்த டைம்ல பேஸ்கெட் பால் ட்ரைனிங்ல தானே இருப்ப, அங்க போகாம இங்க உட்காந்து என்ன கேம் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, அவன் இவளை மதிக்காம அமைதியாவே உட்காந்துட்டு எந்த பதிலுமே பேசாம அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். நான் பேசுறதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரியே இருக்கியா, உன்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. நமக்குள்ள இருக்க சண்டையில தேவையில்லாம எக்ஸாம் எழுதாம இருக்காத. அப்புறம் நாங்க எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போயிடுவோம், நீ மட்டும்தான் தனியா ஒரு வருஷம் மறுபடியும் ஸ்கூல் படிக்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோன்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ என்ன நினைச்சு கவலைப்படுறன்னு சொல்லி கேக்குறான். நான் ஒன்னும் உன்னை நினைச்சுலாம் கவலைப்படல, போனா போதே ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட இஷ்டம், நீ எப்படியாச்சும் போய் தொலைன்னு சொல்ல. அவனுக்கு மேல எட்ட அவ சொன்னதை கேட்டு பயம் வரதான் செய்து, எங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் மறுபடியும் ஒரு வருஷம் படிக்க வேண்டியிருக்குமோன்னு சொல்லி இருந்தாலும் அவன் முன்னாடி அதை காமிச்சிக்காம அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு, தெரியுது தெரியுது உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நீ சொன்னதை பத்தி நானும் யோசிச்சு பாக்குறேன்னு ரொம்ப சளிச்சுட்டே சொல்ற மாதிரியே முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்கான். இப்ப அவளும் அவன் வந்த வழியை பார்க்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன பண்றன்னு சொல்லி ஷன்யூ கேட்க, நான் என்ன பண்றேன்றதுலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்காக அந்த குவஷனர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் என்ன இவ ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு மார்னிங் போனா, இன்னும் ஈவினிங் கிளாஸ் கூட வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணி, ஏன் நீ இன்னும் கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இன்னைக்கு வரமாட்டேன், அதனால சார் கேட்டா நான் ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கேன்னு போய் சொல்லி சமாளிச்சுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பக்கத்துல ஷன்யூ இருக்கிறதுனால அவன் பேசிட்டு இருக்கிறது ஹீரோ காதல கேட்டுருது. அதை கேட்டதுமே அவன் முகமே மாறிடுது. நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன், நீ ஒழுங்கா படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இப்ப அடுத்த நாள் ஹீரோ லைப்ரரியில உட்காந்து இவளுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எங்க இதுக்கான ஆன்சரை சொல்லு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா அவன் எல்லாம் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. அவனு என்னாச்சு, நேத்து நைட்டு நீ சரியா தூங்கவே இல்லையா, தூங்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதான் ஒழுங்கா தூங்க முடியலன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும், நீ இப்படி படிக்காம இருந்தா எப்படி உன்னால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும்னு கேட்டுட்டு இருக்க, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மார்க் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் ஏற்கனவே என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் எல்லாம் தெரியும்ல, ஒரு 4-5 தடவை எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு இல்லையா. அந்த தைரியத்துல இவ பேசிட்டு இருக்க ஹீரோவும், சரி நீ இப்படி தூங்கி விழுந்துட்டே இருந்தா நான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரியாது, அதனால நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொன்னதுமே இவ அங்கிருந்து விட்டா போதும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே கிளம்பி ஓடிடுறா. ஹீரோவும், என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளவு எல்லாம் பண்றான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இவளும் அங்க இருந்து நேரா ஜூக்கு தான் வந்திருக்கா. அவ ரெடி பண்ண அந்த குவஷனரி பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா யாருமே அதை வாங்கிக்க மாட்டாங்க. அவ சொல்ல வரதையும் யாரும் நின்னு கேக்குற மாதிரியும் தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல முடியலன்னு டயர்டாகி தூங்கிட்டு இருக்க அங்க ஷன்யூ வந்துட்டு, இதான் நீ நேத்து பண்ணிட்டு இருந்தியா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் கொடுத்தே யாரும் அதை வாங்கல, நீ கொடுத்தா மதிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சரி கொடுத்துதான் பாக்கலாமேன்னு சொல்லி ஷன்யூ அதை எடுத்துட்டு போறான். அவன் கொடுத்ததுமே ரெண்டு பொண்ணுங்க வந்து அதை வாங்கிட்டு ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் நடத்த ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணிட்டு போறாங்க. அவளுக்கு ஒரே அசிங்கமாயிடுது, என்ன நம்ம கொடுத்தப்ப ஒரு பையனும் வாங்கல, இப்ப இவன் கொடுக்கும் போது மட்டும் எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணி, இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல அவளுடைய கிளாஸ் டீச்சர் அவளை மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவ இந்த ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல்காக வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஸ்கூல்ல வச்ச டெஸ்ட் எதையுமே ஒழுங்கா எழுதி இருந்திருக்க மாட்டா, அதனால எல்லார விடவும் ரொம்ப லோவான மார்க்ஸ் தான் எடுத்திருந்திருப்பா. அதுக்காக தான் இப்ப சார் அவளை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவளும் அவர்கிட்ட சாரி கேட்டு, நான் இனிமே ஒழுங்கா படிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ வீட்டுல உட்காந்து எதையோ தீவிரமா யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க கோகி வந்துட்டு அவனுக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படியே எதர்ச்சியா அவன் டேபிள் மேல இருந்த அந்த பேப்பரையும் பாத்துட்டு, உனக்கு அசஸ்மெண்ட் எக்ஸாம் ஏப்ரல்ல தானே, இப்ப என்ன ஜூனுக்கு மாத்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் இன்னும் அதுக்கு படிக்கல, அதான் 2 மந்த்ஸ் தள்ளி அப்ளை பண்ண போறேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா உண்மையாவே ஹீரோயின் கூட இருக்கணும்னு தான் ஏப்ரல்ல இருந்து 2 மந்த்ஸ் தள்ளி ஜூன்ல அப்ளை பண்ணிருந்திருப்பான். ஆனா அவ கேட்கும் போது அதை மாத்தி சொல்ல அவளுக்கு அது நல்லாவே புரியுது. நீ எதுக்காக ஜூனுக்கு மாத்திருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு அடுத்த நாள் இவ வழக்கம் போல ஸ்கூல்ல கட்ட அடிச்சுட்டு ஜூல பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறதுக்காக வரா. கூடவே ஷன்யூ அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான். நீ எனக்கு ஹெல்ப்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அத தூரத்துல இருந்து எதர்ச்சியா அங்க வந்து ஹீரோ பாத்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்க அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா ஹீரோ தான் பண்ணிருக்கான். நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க அவன் அங்கதான் நின்று இவளை பாத்துட்டு இருக்கான்றது தெரியாம சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லி, நான் வீட்டுலதான் இருக்கேன், நீ சொன்னதுனால இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். பார்த்ததுமே இவளுக்கு செம ஷாக்கு. ஐயோ தேவையில்லாம போய் சொல்லி மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேஷுவலா கேட்க, இன்னும் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ கோவமா கேட்டுட்டு இருக்கான். இவளும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டு நான் இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரேன், கோச்சுக்காத பிளீஸ்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அவ கையை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு போறான். ஆனா அவன் அங்க இருந்து வர மாதிரியே தெரியல. கூடவே ஷன்யூவும் சும்மா இல்லாம, நீயா அவளை ஃபோர்ஸ் பண்ற, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவளுக்கு பண்றதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ வேற அவன் கூட போகாம அங்கேயே இருந்துட்டு
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டு நம்ம நாளில இருந்து படிக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு ஹீரோ இன்னும் காண்டகி, இவ்வளவு நாள் உண்மையாவே நீ வீட்டுல படிச்சுட்டு இருக்கேன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா நீ இதுக்குதான் போய் சொன்னியான்னு சொல்லி கேட்டு கோமா அங்க இருந்து போக. இப்ப இவ்வளவு நான் இதுக்காக எல்லாம் ஒன்னும் போய் சொல்லல, நீ அப்ராட் போறதுக்குள்ள உன் கூட சேர்ந்து ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் இத்தனை நாளா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவ கோவமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் தான் ஹீரோவும் யோசிக்கிறான், அவசரப்பட்டு கொஞ்சம் கோவமா பேசிட்டுமோன்னு சொல்லி. இப்ப வீட்டுக்கு வந்தவ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த டைம் ஜூல இருந்து அந்த ஜூவோட இன்சார்ஜரும் கால் பண்ணி, ஏன் இன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு வரலன்னு சொல்லி கேக்குறாரு. இவளும், இல்ல நான் இனிமே அதை பண்றதா இல்ல, அதை பண்ண முடியும்னு எனக்கு தோணல, அதனாலதான் நான் வரலன்னு சொல்ல. அவருடனே கோவப்பட்டு, நீயேதான் வந்து என் கிட்ட அதுக்கான பெர்மிஷனை கேட்ட, இப்ப நீயே பண்ண முடியாதுன்னு சொல்ற, அப்ப இவ்வளவு நாள் நீ போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி திட்டிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறாரு. இன்னைக்கு காலையில யார் மூஞ்சல முழிச்சனே தெரியல, காலையில இருந்து ஒரே கெட்டதாவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இவளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க டெங் டெங் ஷன்யூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. அவன் வந்ததுமே, நீ உன்னோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்க்காக வெளியே போறதா கேள்விப்பட்டேன், ஒழுங்கா எக்ஸாம் எழுதிடுவான்னு சொல்லி ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்றா. அவனும் தேங்க்யூன்லாம் சொல்லிட்டு இவளை கண்டுக்காம போக, இவ விடாம பின்னாடியே போய் அவன் கையில வச்சிருக்க ஒரு சாண்ட்விச்சை பாத்துட்டு, இதை நீ நம்ம ஸ்கூலுக்கு வெளியே இருக்க ஷாப்ல தானே வாங்கின, அங்க ரொம்ப கூட்டமா இருந்ததை பார்த்தேன், நான் கூட இன்னும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலன்னு சொல்ல. அவனும், இது உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்க, இதுக்கு தானே நானும் ஆசைப்பட்டேன்னு சொல்லி சிரிச்சுட்டே அதை வாங்க போகும்போது, உனக்கு வேணும்னா நாளைக்கு சீக்கிரமா இருந்து வந்து கியூல நின்று வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி பல்பு கொடுத்துடுறான். அவன் சொன்னதை கேட்டதும் இவளுக்கு உடனே காண்டாக்கிடுது, நீ இதை லின்னுக்கு கொடுக்கறதுக்கு தானே வாங்கிட்டு போற, ஆனா அவ இப்பெல்லாம் வேன்சன் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லும் போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு ஜன்னியும் சொல்லிடுறான். அது எனக்கு தேவையில்லாத விஷயம் தான், ஆனா நீ பின்னாடி யாருமே இல்லாம வருத்தப்படக்கூடாதுல, அதுக்குதான் நான் சொல்றேன்னு நல்லவ மாதிரிய பேச. ஜன்னியும் அவ ஏதோ வில்லங்கமா தான் பேசுறான்றத புரிஞ்சுக்கிட்டு அவ எப்பயுமே உன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப வழியில போகும்போது கரெக்டா ஹீரோயினை பாத்துட்டு, நீ எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணதுனாலதான் நான் இப்ப எக்ஸாம் எழுத போறேன், கண்டிப்பா நான் அதுல பாஸ் பண்ணிடுவேன், அதே மாதிரி வேன்சனும் அப்ராட் போக போறதா கேள்விப்பட்டேன், அவனையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன் இங்க இருந்து அப்ராட்க்கு அனுப்பி வச்சிருன்னு சொல்ல. உனக்கு வேற வேலையே இல்லையா, எக்ஸாம் எழுத போறேன்னு தானே சொன்னேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ, அப்புறம் லேட் ஆகிட போகுதுன்னு சொல்லும் போது, என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு எனக்கும் தெரியும், இதா இதை நான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த சாண்ட்விச்சையும் அவன் கையில குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இவ்வளவு இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி பாத்துட்டு அங்கிருந்து போக, இங்க இவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே தூரத்துல நின்று ஹீரோ பாத்துட்டு தான் இருந்திருக்கான். இவன் அங்க வந்ததுமே பேசலாம்னு சொல்லி திரும்ப அவ மதிக்காம அப்படியே கிளாஸ்க்குள்ள போயிடுறான். அத பின்னாடி இருந்து யாங் பாத்துட்டு, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கேர்ள்ஸ் அவ்வளவு சீக்கிரமா சமாதானப்படுத்த முடியாது, நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்கூல் முடிஞ்சு அவனை ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். அங்கதான் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, யாங் தான் அவளையும் அங்க வர சொல்லியிருப்பான் போல. இப்ப அவகிட்ட போயிட்டு யாங் என்ன சொல்றானா, என்னால ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்குலாம் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா பேசி சமாதானமாகற வழியை பாருங்க, நாங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவோ நம்ம பண்ணதுதான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, சாரி நான் இன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாது, ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன்னு சொல்லும் போது, இவளும் இல்ல இல்ல நான் தான் சாரி சொல்லணும், நீ என் மேல இருந்த அக்கறையில தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்த, ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்காம போய் சொல்லிட்டேன்னு சொல்லி இவளும் பதிலுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஒரு வழியா ரெண்டு பேரும் சண்டையை சீக்கிரமா சால்வ் பண்ணி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும், நான் உன் கூட சேர்ந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்ன்றதுக்காக ஏப்ரல் இருந்து அசஸ்மெண்ட் எக்ஸாம ஜூனுக்கு மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க யாங் வந்துட்டு, ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டீங்க போல, தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்கியெல்லாம் இனிமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கிற வேலையெல்லாம் இனிமே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நம்பர் பேப்பரை ஹீரோ கிட்ட தரான். இந்த சார் வந்துட்டு என்னோடதுன்னு சொல்லி முதல்ல மாத்தி கொடுத்துட்டாரு, நீ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே ரோல் நம்பர் ஒன்ல இருக்கேன்னு சொல்லி அவன் கிட்ட கொடுக்க, அதை இப்ப ஹீரோயின் வாங்கி பாக்குறா. ஒரு தடவை கிளாஸ்ல யாங்கும் இவ்வளவு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது யாங் என்ன சொல்லிருப்பானா, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுத போறதே இல்ல, என்னோட ட்ரீமை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லி இருந்திருப்பான். அவனுடைய ட்ரீமே இந்த கிராஸ் டாக் ஷோல டிபேட் மாதிரி பேசுறதுதான். அப்போ அவனும் இவகிட்ட, இதுதான் என்னோட ரோல் நம்பர், நான் தான் ரோல் நம்பர் ஒன்னான்னு சொல்லி இந்த பேப்பரை தான் அவன் கிட்ட காமிச்சிருந்திருப்பா. அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், என்னன்னா ஆக்சுவலா இவ டைம் டிராவல் ஆகி எக்ஸாம் எழுத வரும்போது ரோல் நம்பர் ஒன் யாருன்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது யாருமே வந்திருந்திருக்க மாட்டாங்க, அதே மாதிரி எக்ஸாம் ஆல் உள்ளயும் ரோல் நம்பர் ஒனுக்கு ஆப்சன்ட்னு சொல்லி தான் மார்க் பண்ணிருந்திருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு தான் யாங் கிட்டயும், நீ எக்ஸாம் எழுத வரமாட்ட, அதோட ஃபியூச்சர்ல நீ பெரிய கிராஸ் டாக்கரா தான் வருவ, அதனால நீ கண்டிப்பா அதையே விடாம ட்ரை பண்ணு சொல்லி அவனை என்கரேஜ் எல்லாம் பண்ணிருந்திருப்பா. ஏன்னா பிரசன்ட்ல ஒரு தடவை டெங் டெங் பேசும்போது யாங் பெரிய ஃபேமஸான கிராஸ் டாக்கராகிட்டான்னு கூட சொல்லியிருந்திருப்பா. அதை நினைச்சுதான் அப்ப இவன் தான் ரோல் நம்பர் ஒன் போல, எக்ஸாம் எழுதாம ஆப்சென்ட் ஆனதுனாலதான் அவன் பெரிய செலிபிரிட்டி ஆகிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்ப இவன் இந்த ரோல் நம்பர் என்னோடதே கிடையாது உன்னோடதுதான் சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது தான் அவளுக்கு அதெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கே வருது. அப்ப ரோல் நம்பர் ஒன் நீ தானா, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத வரமாட்டேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் அதை எப்படி நீ சொல்றன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளும் ஒருவேளை எக்ஸாம் எழுத முடியலன்னு சொல்லி இவனே தான் சூசைட் பண்ணிக்கிட்டானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.